பெண்களுக்கு கர்ப்ப காலத்தில் ஏற்படும் கற்பனைகளை பற்றி குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஆஹா, உள்ளே நம்ம குழந்தை இருக்கு, வளர்ந்துக்கிட்டே இருக்கு. நாம பாக்குற போறோம், 10 மாசத்துக்கு பிறகு அந்த குழந்தைய பார்க்க போறோம். அந்த நல்ல அழகா இருக்குமா, ஆண் குழந்தையா இருக்குமோ, பெண் குழந்தையா இருக்குமோ, இப்படி பல வகையான கற்பனை. அந்த கற்பனை நாளுக்கு நாள் அந்த கற்பனை வளர்ச்சி வளர்ந்து அப்ப குழந்தை பிறக்குது. அவ கேட்குறா, என் பேர் என்ன ஆச்சு? அம்மா, உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்குமா? அப்பா, எனக்கு நான் நினச்சேன், அப்பயே நினச்சேன், எனக்கு ஒரு ஆண் குழந்தை ஆண் குழந்தை ஆண் பிள்ளை ஆண் பிள்ளை இருந்தால் நல்லாயிருக்கும், கடவுள் கொடுத்துருக்குறாங்க. சரி, அது ஒன்று குறையும். அதை விட மகிழ்ச்சின்னா இந்த பொழுதில் பெரிது வைக்கும். அதை விட மகிழ்ச்சி அதிகம்னா தன் மகனை சான்றோன்னு என்ன கேட்டாத்தான், என்ன ஏன் தந்தையை விட்டுட்டான்னா, அளவில்லா தந்தை மகிழ்ச்சியை விட தாயின் மகிழ்ச்சி மிகுதியாக இருக்கும். என்ன காரணம்? தாயுடைய ஸ்தானம் பெறப்பட்ட ஸ்தானம். தாயை நீ யாரும் நினைக்காதே, தாயை கடவுள் என்று பார்க்க வேண்டும். அறிவுடையவன் பார்ப்பான மகனே, தாயை கடவுளாக பார்ப்பான் அறிவுடையவன் பார்ப்பான், தாயை கடவுளாக பார்ப்பான் பண்புடையவன் பார்ப்பான், தாயை கடவுளாக பார்ப்பவன் புண்ணியவன் பார்ப்பான், தாயை கடவுளாக பார்ப்பான் சான்றவனாக பார்ப்பான், தாயை கடவுளாக பார்ப்பான். அப்பேற்பட்டா நான் சொல்கிறேன், அப்பேற்பட்ட உயர்ந்த இடம் தாய் இமயம் என்று சொல்லலாமா தாயை, அல்லது ஈரல் கடல் என்று சொல்லலாமா தாயை, அது விண்ணுலகம் மண்ணுலகம் என்று சொல்லலாமா தாயை, யார் என்று ஒப்பிட்டு பேசுவது தாய்க்கு? தாய்க்கு நகர் தாய் தான். அவர் நினைக்கிறா, என் மகன் உயர்ந்தவன். யார் சொன்னார்கள்? ஓயா, இந்த தெருவில் பெரியவங்க கரகார் சொன்னார், ஏ இவ்வளோ பெரிய மனுஷன், இவ்வளோ பெரிய பெரிய மனுஷன், என் பிள்ளைய பார்த்து நல்ல பிள்ளைப்பா, உன் மகனம்மா, ஏ சின்ன பொண்ணு, அவன் சொல்லும் வயசான, ஏ சின்ன பொண்ணு, உன் மகன் நல்ல பையன், நல்லா இரு, நல்ல பிள்ளைய பெற்றிருக்க என்று அப்படியே பாடிட்டு போவான். அதை தெருவில் பெரியவங்க வயசான, நான் ஏ சின்ன பொண்ணு, நான் உன் மகன் நல்ல பிள்ளை நல்ல பையனாக இருக்கானே, படி சுட்டி பாய, நல்ல பய, நல்லா பேசுகிறான், அறிவுள்ள பய பிள்ளைய பெற்றிருக்க அப்படின்னு பாராட்டுறான். அவன் சொல்கிறான், வள்ளுவன் சொல்கிறான், ஈந்த பொழுதில் பிரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். பெற்ற பிள்ளையை பெற்ற வித பெற்ற காலத்தை விட தன் மகன் ஆண் மகன். இங்கே ஒரு இது இந்த இடத்துல ஏன்னா மக்கள் சொல்லாமல் ஒரு இது சொல்கிறேன். சில இடத்துல பிள்ளைகள் வந்து பெண் குழந்தை இருக்கும், அந்த இடத்துல வேறு வழி இல்லை, மக்கள் சொல்லாமல் அந்த இடத்துல அப்படி தான் சொல்கிறார். வள்ளுவனாக தான் சொல்கிறான், தன் மகன் இங்கே தந்தை மகன் தந்தை அது தந்தை மகர் காட்டணும், அதெல்லாம் ஒரு ஒருமை தான். மற்ற மக்கள் மக்கள்னு சொல்லிட்டு போகிறார். இங்கே என்ன சொல்கிறார்? இந்த பொழுது பெரிதுவுக்கும் தன் மகனை சான்றுவோன் என கேட்டதாய். பெற்ற காலத்தை விட ஆண்மகனாக ஆண்மகமாக பெற்று ஆண்மகனாக பெற்றிருக்கிறேன், அதை விட மகிழ்ச்சி. சான்றோர்கள் உன் மகன் உயர்ந்தவன் சொல்வது அதை விட மகிழ்ச்சி தரணும். அடுத்து மகன் தந்தை காட்டும் உதவி. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.